அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமோ நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குரு சாஷன், பரபிரம்மை தஷ்மை ஸ்ரீமத் குருவே நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். உபகிரகங்கள் வரிசையில் நாலாவது உபகிரகமான இந்திர தனுசு ஜெனரல் லக்னம் முதல் ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவத்திலிருந்து பனிரெண்டாம் பாவம் முடியும் வரை அதற்குண்டான பலன். ஜனன காலத்தில் சூரிய ஸ்புடத்துடன் முன்னூத்தி 13 பாகை 20 கலை கூட்ட வேண்டும். ஜனன காலத்தில் அவர் சூரியனுடைய பாகைகளை எந்த அளவில் இருக்கிறாரோ அதிலிருந்து 313 20 கூட்டினால் இந்திர தனுசு ஸ்புடம் வரும். இந்திர தனுசு வந்து லக்னத்தில் இருந்தால் வாதரோகம் பீடை. இந்திர தனுசு வந்து சுக்கரனுடைய அம்சம் ஆவார். அதனால் சுக்கரன் அல்ல, சுக்கரனுடைய அம்சமா அவர் வந்து வேலை செய்வார். அதே மாதிரி வந்து இரண்டாம் பாவத்தில் இருந்தால் காது சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதிகமாகி வைத்திய செலவு வரும். அதே மாதிரி மூணாம் பாவத்தில் இருந்தால் அவங்க குடும்பத்தில் வந்து அதாவது வந்து மர்டர் அபார்ஷன் ஆகிறது, அவங்க குடும்பத்தில் யாருக்கோ ஒன்று நடக்கும். அப்புறம் பூர்வகுணிஸ்தானம் நாலாம் இடம் அப்படின்னு சொன்னால் இந்திரதனுசு வந்து நாலாம் இடத்துல இருந்தால் அவங்க பூர்வீகம் வந்து பூர்வகுணி ஸ்தானாதிபதி நல்லா இருந்தாலும் பூர்வீகம் அழிந்துவிடும். அதே மாதிரி அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் லக்னத்துக்கு அஞ்சு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் அவர் வந்து மந்திரவாதி மந்திரவாதி அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மந்திரத்தை அதிகமாக பிரயோகம் பண்ணுற அளவுக்கு அவர் சக்தி இருக்கும். அதே மாதிரி வந்து ஆறாம் பாவத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து எதிரியினால் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ஏழாம் பாவம் இந்திரதனுசு வந்து ஏழாம் பாவத்தில் இருந்தால் குறையுள்ள மனைவி அல்லது மார்கன் அல்லது வந்து உடம்புல வந்து ஏதோ சின்ன குறை இந்த மாதிரி வந்து இருக்கின்ற மனைவி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி வந்து எட்டாம் பாவத்தில் வந்து புத்திர பயம் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம ரொம்ப நாளாகி கிடைக்குமா அந்த மாதிரிங்கிற ஒரு பயம் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பத்தாம் பாவத்தில் வந்து அவர் சாப்பிட்றது இந்திரதனுசு பொறுத்தளவு பத்தாம் பாவத்தில் இருந்து அவர் சாப்பிட்றது வந்து நல்ல ஸ்பீடாக சாப்பிடுவார். அதாவது வேகமாக சாப்பாடு, என்ன இப்போ தான் உட்காந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டு எந்திரிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அடுத்தபடியாக இந்திரதனுசு வந்து 11 இருந்தால் அவர் வேட்டைக்கு போகிறக்கு ரொம்ப பிரியப்படுவார். மிலிட்ரியாக இருந்ததுன்னா வெகு பேர்த்து அதாவது வந்து சுட்டு போசுக்கிற அளவுக்கு அவருக்கு அமைப்பு இருக்கும். மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து இந்திரதனுசு 12 இருந்தால் அதாவது வந்து நாடு கடத்தல், அந்த காலத்துலையெல்லாம் நாடு கடத்துறது இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி இருந்தால் நாடு கடத்துறது. ரெண்டாவது வந்து இல்லை மாநிலம் மட்டும் மாநிலம், இப்போ வந்து ஒரு சிலரெல்லாம் வந்து ஜெயிலில் போய் அம்மா வேறு மாநிலத்தில் இருக்கிறாங்கள அந்த மாதிரி, நாங்கள் யாரையும் பேரை சொல்லி குறிப்பிடவில்லை அந்த மாதிரி வந்து நடக்கும். ஆகவே நாலாம் உபகிரகத்தில் வரிசையில் நாலாவது உபகிரகத்தை இந்திரதனுசு என்கிற கிரகத்தை பற்றி எனது குருநாதன் அருளாசியுடனும் எனது பெற்றோர் அருளாசியுடனும் என்னுடைய அனுபவ சான்றாக யூடியூப்புக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.